இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாங்ஷி அண்ட் தி லெஜண்ட் ஆஃப் தி டென் ரிங்ஸ் அப்படிங்கிற பேர்ல புதுசா ரிலீஸ் ஆன ஒரு படம். பட்டய கிளப்பி எனக்கு தெரிஞ்சு தாறுமாறா ஒன்ன படம் மாதிரி தான் தெரியுது. விசுவல்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். சூப்பர் ஹீரோ படங்கள்னாலே எப்ப பார்த்தாலும் ஹாலிவுட் முஞ்சுகளையே பாத்துக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு சேஞ்சுக்காக இந்த பக்கம் சைனாக்காரங்களை காமிச்சது அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பான சம்பவம் தான். படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம், அவ்வளவு பெரிய படங்க. சோ கண்டிப்பா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாலாம் முடிக்க முடியாது, லென்த்தியா தான் பேசி ஆகணும். வாங்க அப்படி என்ன இந்த படத்துல இருக்குங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, எரிமலைகளை கடந்து இவர் எடுத்ததாகவும், சில பேர் ஏதோ ஒரு சடலங்களை அடக்கி வைப்பாங்கல்ல மம்மிகள் எல்லாத்தையும் பொட்டிகள்ல சவப்பெட்டிகளுக்குள்ள, அந்த மாதிரி பெட்டிக்குள்ள இருந்து அவருக்கு இந்த 10 வளையங்கள் கிடைச்சதாகவும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுல எது உண்மை பொய்னு தெரியல. எது எப்படியோ இப்போ அந்த 10 ரிங்ஸும் இருக்கிறது யாருகிட்ட, இந்த ஆள்கிட்ட தான். பாருங்க, ஒரு கையில அந்த 5 ரிங், இன்னொரு கையில பேலன்ஸ் ஒரு 5 லிங்க்னு, ஆக மொத்தம் 10 ரிங்ஸ், 10 ரிங்ஸ் அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. இது ரொம்பவே சக்தி வாய்ந்ததான். இதை வச்சிருக்கவங்களுக்கு கடவுளோட அருளும் நீண்ட ஆயுள் காலமும் கிடைக்குமா. பொதுவா ஒரு மனுஷன் ஒரு 100 வருஷத்துக்குள்ள ஆயுள் காலம், அதுக்குள்ள செத்துருவான் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆளு 2500 வருஷத்தையும் தாண்டி இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். சரி, அப்பேற்பட்ட சக்தி படைத்த ரிங்ஸ் அவர் கையில இருக்கு, அதை வச்சு இந்த மனுஷன் ஏதாவது நல்லது பண்ணாரா அப்படின்னு பார்த்தா, இல்லங்க. அந்த ஆளு பண்ற கூத்த நீங்களே பாருங்க. இப்படி படையெல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணி இன்னொரு நாட்டோட அரண்மனைக்குள்ள புகுந்து நாட்டை கொள்ளையடிக்கிறது, அரண்மனையை கொள்ளையடிக்கிறது, எல்லையை விரிவாக்குறது இப்படியே போய்கிட்டு இருந்தான். அது போக இவரும் ஒரு பெரிய படையை உருவாக்குறார். இவருக்கு மட்டும்தான் ஆயுள் காலம் கூடிக்கிட்டே போகும். இவர் கூடயே 2000 வருஷமும் ஒரு படை உசுரோட இருக்காது இல்லையா. சோ 100 வருஷத்துக்கு ஒரு தடவை படை செத்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த படையை அவர் ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாப்ல. 2000 வருஷத்துக்கு முந்தின ஃபைட் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த வெள்ளக்காரங்க காலத்துல கூட இவர் நிறைய சேட்டைகள் செஞ்சிருக்கிறதா கேள்வி. அதுக்கப்புறம் டெக்னாலஜியும் வளர்ந்துருச்சு, பாம் எல்லாம் கண்டுபிடிச்ச காலகட்டம். அப்ப அந்த பாம்ஸ் துப்பாக்கி எல்லாம் வச்சு உலக சரிசரத்துல முக்கியமான அரசியல் நகர்வுகள் எல்லாத்தையுமே இவர் பண்ணிருக்கிறதாவும் கேள்வி. இப்படியே கடந்து வந்தா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரு இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு ஹெலிகாப்டர்ல வர ரேஞ்சுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, டெவலப் ஆயிட்டாரு. பட் இருந்தாலும் அவர் கையில ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல டாலு அப்படிங்கிற ஒரு மந்திர கிராமத்தை பத்தி எழுதியிருக்கு. இவர் நினைச்சா உலகத்துல இருக்கிற எந்த நாட்டை வேணாலும் கைப்பற்ற முடியும், எந்த பகுதியை வேணாலும் சுரண்டி எடுக்க முடியும், கொள்ளடிக்க முடியும். ஆனா இவர் தொடாத ஒரு கிராமம் அப்படின்னா அந்த டாலு கிராமம் தான். ஏன்னா அந்த டாலு கிராமம் எங்க இருக்கு அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஏன்னா அந்த கிராமத்தை ஒரு காடு பாதுகாக்குது. அந்த காட்டை தாண்டி அந்த கிராமத்தை அடையறதுக்குள்ள தேடி போறவங்க நிறைய பேர் செத்தே போயிடுறாங்களா. அந்த கிராமத்தை நாம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த கிராமத்துல ரொம்ப விசித்திரமான விலங்குகள் இருக்கா, மிகப்பெரிய சக்திகள் இருக்கா, பழங்காலத்து மேஜிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க கூட அங்க இருக்காங்க. நம்மளை விட பவர்ஃபுல்லான ஆட்கள் எப்பவுமே இருக்கிறது ஆபத்து. அதனால அந்த கிராமத்துக்குள்ள புகுந்து இருக்கிறத கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறவங்கள போட்டு தள்ளி பின்னாடிதான்
இருக்குங்கிறதே அவருக்கு தெரிய வரும். சும்மா காலை இந்த பக்கம் ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படியே கையில அப்படியே ஒரு மாவாட்டுற மாதிரி ஆட்டி அப்படி சுத்தி நிக்கும் போது சுத்தி இருக்கிற காத்து காத்தோட அந்த இலைகள்னு எல்லாமே இவளுக்கு கட்டுப்பட்ட மாதிரி அப்படி சுத்தி நிக்கும். அவர் இதுக்கெல்லாம் பேப்பர் ஆள் மாதிரி தெரியல. அந்த 10 ரிங்ஸோட சக்தியை வச்சு அவரும் அநியாயத்துக்கு சண்டை போடுறாப்ல, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இருவரும் போர்ஸ் ஒரு சேர சண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அவகிட்ட அந்த ரிங்ஸோட சக்தி இருக்கு அப்படின்னா இவகிட்ட வேற மாதிரி ஏதோ ஒரு பவர் இருக்குங்க. அருமையா சண்டை போடுறாங்க. அப்படியே நெஞ்சில ஒரு எத்த விட்டு பறக்க விடுவா பாருங்க, செம்ம செம்ம. இவரும் கோவப்படல, லைட்டா ஒரு புன்னகையை பூத்துட்டு இப்ப பாரு அப்படிங்கிற மாதிரி இன்னும் பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ண அந்த 10 ரிங்ஸையும் அனுப்பிடுவாருங்க. இவர் ரொம்ப ஈஸியா வரக்கூடிய அந்த 10 ரிங்ஸையும் அப்படியே ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு காத்துலயே அப்படியே சுத்த வச்சு அவர் ரெண்டு கைக்கு நடுவுல அந்த 10 ரிங்ஸையுமே அடக்கிடுவா. அப்படியே ஃபோர்ஸா அவன் மேல அடிக்க ரிங் அவன் கையில மாட்டிக்கும். இருந்தாலும் அடிச்சாடியில ஒரு 20 அடிக்கு மேல போய் கீழே விழுவாங்க. கீழே விழுந்தா கூட அடிபடுன்னு சொல்லிட்டு அவனை போய் தண்ணியில தள்ளி விட்டுட்டு அந்த அம்மா போயிடுது. முடிச்சு பார்த்தா அந்த அம்மா அங்க இல்ல. இவனும் தோத்துட்டுமே அப்படின்னு ஃபீல் எல்லாம் பண்ணலங்க, சிரிக்கிறான். பரவாயில்லையே, நம்மளை விட ஒரு வித்தக்காரி இருக்காளே அப்படின்னு சிரிக்கிறான். இவ்வளவு நேரம் நம்ம பேசின இந்த கதை எல்லாத்தையுமே ஒரு சின்ன பையன்கிட்ட பெத்த தாயி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த பெத்த தாயி, இப்படிதான்டா மோனே உங்க அப்பாவை நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அடப்பாவிகளா சண்டை போட்ட இதுக ரெண்டு ஒண்ணு கூடி காதலாகி காதல் கல்யாணமாகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அழகா ஒரு பையனே பிறந்திருக்காங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குழந்தைன ஆனதுக்கு அப்புறம் இவரு அந்த ரிங்ஸை பயன்படுத்துறதையே விட்டுட்டாராம், எங்கேயோ எடுத்து வச்சிட்டாரு. இவளுக்கு இந்த அடிதடி இந்த மாதிரி படையெடுத்து ட்ரெயின் பண்றது வைக்கிறது இதெல்லாம் பிடிக்காது, ஒரு நார்மலான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனாலயே படை எல்லாத்தையும் கழிச்சு விட்டு ஒரு சாதாரண குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு. அம்மா காரியும் அவங்களோட மந்திர கிராமத்தை எல்லாம் விட்டுட்டு இவருக்காக இவங்களும் அவங்க வாழ்க்கையை விட்டுட்டு அந்த பழைய வாழ்க்கையை விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பேரு சாங்ஷி, படத்தோட பேராவும் இவன் பேரை தான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த பையன் கேப்பான், ஏமா நீங்க இந்த கிராமத்துல இருக்கிற வரைக்கும் தான் அந்த பவர்ஸ் உங்களுக்கு இருந்தது, இப்ப நீங்க இந்த கிராமத்தை விட்டுட்டு வந்துட்டீங்களே அப்ப பவர்ஸ் உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆமா இல்ல அப்படிங்கிறாங்க இவங்க. பட் பரவாயில்ல, பவர் போனா என்ன, தங்கமான புருஷன், வைர மாதிரி ஒன்ன மாதிரி ஒரு பையன், இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஒரு பச்சை கலர்ல ஒரு டாலர் எடுத்து இந்த பையனுக்கு போட்டு விடுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ வழிதவறி போகும்போது இது உனக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே போட்டுக்கணும், கழுத்துல இருந்து இதை இறக்கவே கூடாதுன்னு சொல்ல அவனும் நான் கண்டிப்பா எப்பவுமே போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்படி அங்க சீனை கட் பண்ணா இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் வளர்ந்து ஒரு கல்யாண வயசுல வந்து நிக்கிறான். எந்திரிச்சா அவன் கையில ஒரு லெட்டருங்க, ஒரு டிராகனோட படம் போட்டு ஒரு லெட்டர் சைனால இருந்து வந்திருக்கு. அதை பார்த்து அவன் ஃபீல் பண்றான். அதுவும் இவனோட தங்கச்சி பேர் போட்டு சைனால இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அன்பே ஆறுகிறேன்லாம் எழுதாம மொட்டையா ஒரு டிராகனோட படம் மட்டும் தான் போட்டு வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் புரியாம அவன் முழிக்கிறான். அண்ணங்கார முழிக்கிறான், தங்கச்சிகாரி எங்க இருக்கா, சைனால இருக்கா. சோ நம்ம ஹீரோ அண்ணங்கார இவன் தான் அப்படிங்கறத பார்த்தாச்சு. இவன் என்ன தொழில் பண்றான் அப்படின்னு பார்த்தா வாலெட் பார்க்கிங், காரை பார்க் பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஒரு ஆள் வந்து கார் சாவியை தூக்கி போட்டா அதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு இந்த அண்ணங்காரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் தான், ஃப்ரெண்டின்னு வச்சுக்கலாமே, அவ மச்சான் நான் போறேன்டா, அருமையான காரா, சூப்பரா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏறி வண்டியில உட்காந்துக்கிறாங்க. மச்சான் ஏறா அப்படின்னு கூப்பிடுறா. அவன் ஐயா அதெல்லாம் செட் ஆகாது, நான் ஏற மாட்டேன் அப்படின்னு. ஏறு மச்சே, நான் எப்பயாவது வேகமா ஓட்டிருக்கனா, காருக்கு ஒரு பிரச்சனையும் வராது, ஏறு ஏறு செல்லக்குட்டி அப்படின்னு அவனை பேசி கரெக்ட் பண்ணி கார்ல ஏத்துனதுக்கு அப்புறம் ஓட்டா பாரு வண்டிய படு வேகமா ஓட்டுறாங்க. நம்ம ஹீரோவே பயந்து போறதுக்கு வண்டி ஓட்டுறாங்க. ரெண்டு பேருக்கும் பெரிய அளவுல படிப்போ இதுவோ இல்ல, கார் ஓட்டி தான் புலப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. கூடவே இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தி இவங்களோட ஃப்ரெண்டு, இன்னொரு ஆளு அந்த ஃப்ரெண்டோட புருஷன். அந்த ஃப்ரெண்டு கேக்குறா, இப்படியே எவ்வளவு நாள் தான் காரை ஓட்டிட்டே புலப்பம் நடத்துவீங்க, வேற ஏதாவது பண்ணுங்க, காசு சம்பாதிங்க அப்படி இப்படின்னு எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பா. நாங்க படிச்ச படிப்புக்கு என்ன கலெக்டர் வேலையா கிடைக்கும், கிடைச்சதான் பண்ண முடியும் அப்படின்னு இவங்களும் ஒரு மாதிரியாதாங்க தெரியுறாங்க. அடுத்து ஒரு பாருக்கு போய் சரக்கு அடிச்சுட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லா சேட்டையும் பண்ணி முடிச்சு ஒரு நாளா ஒரு வழியா அந்த ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் ஜாகிங் போயிட்டு வரான். எங்க வரான், ஃப்ரெண்டியோட வீட்டுக்கு வரான். ஃப்ரெண்டி வீட்டுல ஃப்ரெண்டியோட தாத்தாவுக்கு இன்னைக்கு தவச நாளா, அதுக்கு பேர் என்னது, வருஷா வருஷம் ஒருமே ஒரு நாள், இறந்து போன நாள் அந்த நாள் வருது. அதனால தாத்தாவுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாம் வச்சு பாட்டிமா வேண்டிக்கிட்டு இருக்கு. இங்கதான் தினமும் வந்து நம்ம ஹீரோ கொட்டிப்பான் போல காலை சாப்பாடு, அப்படிதான் சாப்பிட்டுட்டு சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. படம் முழுக்க காமெடி டைலாக்ஸ் அநியாயத்துக்கு இருக்கும், படம் பார்த்தாதான் அந்த காமெடி எல்லாம் புரியும். இப்ப வரைக்கும் ஒன்லி ஆக்சன் சீக்வன்ஸ் மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சாப்பிட்டு அவங்க கிளம்பிட்டாங்களா, ஒரு பஸ்ல போய்கிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியரா கம்ப்யூட்டர் உட்காந்து தொட்டு தொட்டு தட்டிக்கிட்டு இருக்கும். விட்டா இங்கேயே பிஎச்டி
ஹிஸ்டரி பண்ணிடுவா போல அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டி நக்கல் பண்ணுவா. அதே சமயம் அங்க ஒருத்தர் வராங்க, ஒரு தாடி வரான். குறுந்தாடி வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன் கழுத்துல கிடக்குற அந்த டாலரை மட்டும் கொடுத்துரு, உன்னை விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஃப்ரெண்டிக்கு ஒண்ணும் புரியல, ஏ இது டம்மி பீஸ், இதுகிட்டே கிட்ட நீங்க வந்து வம்புழுக்கிறீங்க அப்படின்னு பேச, குடுது அப்படின்னு அந்த டாலரை புடுங்க பாக்குறாங்க. ஒரு ஆள் பார்த்தா இன்னும் ரெண்டு பேர் வந்து அவனை பிடிக்கிறாங்க. டேய் மச்சான், நீ டம்மிடா, இது தெரியாம மூணு பேர் சேர்ந்து உன்னை பிடிச்சிட்டு இருக்காங்க, அந்த டாலர் தானே நான் வாங்கி கொடுக்குறேங்கிற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுறத வச்சு பார்த்தா ஏற்கனவே நம்ம ஹீரோக்கு இது யாரு ஏன்னு தெரிஞ்சிருக்குங்க. ஒரு கட்டத்துல ஃப்ரெண்டியோட மூஞ்சிய பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்குவான் பாருங்க, அதை பார்த்த காண்டான நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு குத்து குத்த ஒரு அஞ்சு அடி தள்ளி போய் விழுவான். பார்த்தவ மிரண்டு போடுறா, யாரா நீ அப்படின்னு கேப்பா. அதோடயா அடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு விடாம இந்த பஸ்ஸ ரணகல ஆக்குற மாதிரி ஒரு சண்டை பாருங்க அந்த குத்த. சண்டையோட முடிவில் அந்த பஸ்ஸே ரெண்டாக அங்கிருந்து ஆட்கள் எல்லாத்தையும் நம்ம பையன் காப்பாத்தி ஃப்ரண்ட்ல போயிடுப்பான். ஆனா என்ன நடந்த சண்டையில இவன் கழுத்துல இருந்த அந்த கிரீன் கலர் கல்லை அந்த டாலரை அவங்க பிடிங்கிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் ஃப்ரெண்டி விளக்கம் கேட்கறான், என்ன இளவு நடக்குது என்ன ஏதுன்னு கேட்டா, நான் உடனே இங்கிருந்து சைனா போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். அண்ணங்காரன் கிளம்புறான், எதுக்குடா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ சைனால இருக்கா, ஒரு போஸ்டல் லெட்டர் அனுப்பிச்சா, அதுல அவ அட்ரஸ் இருக்கு, நான் அந்த அட்ரஸை பார்த்து போக போறேன், அடுத்து என் கிட்ட இருந்து டாலரை பிடுங்கிற மாதிரி அவகிட்ட இருந்து டாலரை பிடுங்குவாங்க, அதுக்குள்ள போய் அவளை நான் காப்பாத்தணும் இது மட்டும் தான் அவளோட வேலையா வச்சிருப்பாங்க. பட் அவ என்னதான் ரூமுக்குள்ள இருந்தாலுமே ஒளிஞ்சிருந்தே வெளியில எப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கறத கத்துப்பா. யாரும் சொல்லி கொடுக்கலனா என்ன, பார்த்தே கத்துப்பேன் அப்படின்னு ஏக்கலைவன் மாதிரி அருமையா சண்டைகளை அந்த பக்கம் அவ கத்துக்கிறா. அடுத்து ஒரு டீனேஜ் வயசுக்கு வளர்ந்துருக்காங்க, நல்லாதான் சண்டை போடுவான், இருந்தாலும் சண்டையில ஒரு கட்டத்துல மூஞ்சில ஒரு வெட்டு வாங்கிடுவாங்க. அதெல்லாம் பார்த்து அப்பாவுக்கு கொஞ்சம் கோவம் வரும், நம்ம பையன் அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டானுங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாரு. அடுத்து வெறி கொண்டு இவன் சண்டை போட ஆரம்பிப்பான். சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லா பேரையும் தம்மா துண்டு வயசுலயே பயங்கரமா அடிச்சு ரணகலமாக்குவான், கழுத்துல கத்தி வைப்பான். இதெல்லாம் பார்த்துதான் அவருக்கு சந்தோஷம், ஆஹா பையன் தயாராயிட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு. இவ்வளவு ட்ரைனிங், இவ்வளவு விஷயங்களை எது கொடுத்தாருன்றது தெரியலங்க. திடீர்னு ஒரு நாள் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, மொதல் அசைன்மெண்ட் சொல்லி கையில கத்திய கொடுத்துட்டு நான் சொல்ற ஆளை கொல்லணுங்கிறாரு. அங்க ஒண்ணா நம்ம உள்ள எனக்கு அதை பிடிக்கல, அதனால நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறான். இப்படித்தான் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நான் அமெரிக்காக்கு வந்து செட்டில் ஆனேன் அப்படின்னு விளக்கம் சொல்றான். அதுக்குள்ள பிளைட் லேண்ட் ஆயிடுது, காரை பிடிச்சு அந்த போஸ்டல் கார்ல இருந்து அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்கேயே போறாங்க. தங்கச்சி பேரை சொல்லி அவன் கூப்பிடுறான், யாரையாவது தெரியுமான்னு விசாரிக்கிறான். ஒரு ஆள் கூட தெரியும் தெரியலன்னு சொல்லலங்க. அங்க சைட்ல கோரப்பட்டு ஒருத்தவன் இருப்பான், அவன் என்ன சொல்றான்னா, இங்க என்ன நடக்குதுங்கிறத எடுத்து விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க பாஸ் சின்ன வயசுலயே இந்த இல்லீகல் ஃபைட்டிங் கிளப்பை உருவாக்குனாங்களா அப்படின்னு சொல்லும் போதே விதவிதமா குண்டு குண்டா கட்டி ஒவ்வொரு குண்டுலயும் ரெண்டு பேரை சண்டை போட விட்டு அதுல பெட்டு கட்டி காசு பாக்குறவங்க பாக்கலாம், காசை இழக்கிறவங்க இழக்கலாம், பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய மேடை ஒண்ணு மேல இருக்கும் ஒரு குண்டு, அதுக்குள்ள பார்த்தா ராட்சச சைஸ்ல ஒருத்தவன் தம்மா தொட்டு மனுஷன் இன்னொருத்தவன், ரெண்டு பேரும் படு பயங்கரமா சண்டை போடுறானுங்க. இதுல எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு சொல்லிட்டு பெட்டு கட்டி சுத்தி இருக்கிற ஆட்கள் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவனை நீங்க பாத்துருப்பீங்களே அவெஞ்சர் சீரீஸ்ல எல்லாம் ஒரு போர்ட்டலை உருவாக்குவாங்க பாத்தீங்கல்ல, அந்த குரூப் சேர்ந்தவன் தான் இவன். நல்லா அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நான் யாருன்னு காமிக்கிறேன்டா அப்படின்னு கரெக்டா அந்த ஹல்க் ஓங்கி குத்த வர ஒரு போர்ட்டலை இந்த பக்கம் உருவாக்குவான், சைட்லயே உருவாக்குவான், கை ஃபோர்ஸ் அங்க குத்த வரும், இந்த போர்ட்டலுக்குள்ள போய் அந்த போர்ட்டல் வழியா அதே கை வெளியில வந்து அவன் மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து குத்த பொத்துன்னு மயங்கி விழுந்துருவாப்ல, மேட்சையே முடிச்சு விட்டாப்ல, சூப்பரா போய்கிட்டு இருக்குல்ல. அடுத்து நீ தான் இதுல சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை உள்ள இறக்கி விட்டுறாங்க. அவங்க ஹீரோ முழிக்கிறான், தங்கச்சியை கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஒழுங்கா சண்டை போடு அப்படின்னு சொல்லி களத்துல இறக்கி விட்டுறாங்க. இவனும் சரி சண்டை போட்டாதான் தங்கச்சி கிடப்பா போலன்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி இருக்கா. பார்த்தா இவன் கூட சண்டை போட வரதே அந்த தங்கச்சி தாங்க. எப்படி இருக்கு இவனுக்கு, வர்றவளுக்கு இவன் தான் அண்ணேங்கிறது நல்லா தெரியும், தெரிஞ்சுமே சும்மா இவன் மேல இருந்த கோவத்துல பொலா பொலன்னு பொலக்கிறான். சண்டை அருமையா இருக்கும் பாருங்க.
அப்படியே சண்டேல ஒரு பிளாஷ்பேக் வருதுங்க. அந்த பிளாஷ்பேக்ல இந்த மாதிரி முதல் மிஷன் அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வந்தாங்க. 10-12 வருஷமா திரும்ப வரவே இல்லை, 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கிறான். அந்த கோவம் தான் சொல்லாம கொல்லாம என்ன மட்டும் விட்டு போயிட்டல, என்னையும் கூட்டு நீ ஓடி போயிருந்திருக்கலாம்ல அப்படின்ற கோவத்துல அண்ணனை போட்டு பொழக்கிறான். மேட்ச்ல இவ ஜெயிச்சா அண்ணன் தோத்துட்டான். அதுக்கப்புறம் அவனை கூட்டு நீக்க வர வச்சு என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டி கை நிறைய பணத்தோட வராங்க. ஆமா எப்படி இவ்வளவு பணம் உனக்கு? ஆமா மேட்ச்ல நான் தோத்துட்டேன். ஆக்சுவலா நீ ஒரு வேளை பெட்டு கட்டினா கூட தோத்துருந்துருக்கணுமே அடி பாவி, நான் தோத்துருவேன் பெட்டு கட்டினியா அப்படின்னு கேட்க, உராமச்சான் உராமச்சான் அரசியல் இதெல்லாம் சகஜமடா அப்படிங்கிற அவ எடுத்து உள்ள திஞ்சு வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் சரி என்னதான் இங்க நடக்குதுன்னு விசாரிச்சா அது இன்னொரு குத்தையும் சொல்றாங்க. இந்த இடத்துக்கு சொந்தக்காரியே இந்த தங்கச்சி தாங்க, சின்ன வயசுல இவளும் ஓடி வந்துட்டா. அவ்வளவு சின்ன வயசுல வந்தா கூட அவளுக்கு சண்டையை தவிர வேற எதுவும் தெரியாது, அதனால ஒரு ஃபைட்டிங் கிளப்பையே உருவாக்கி இருக்கா. அந்த ஃபைட்டிங் கிளப் தான் இப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குதுங்க. அப்புறம் அந்த மேட்டர் சொல்றான், என்னோட டாலரை நான் இழந்துட்டேன், அப்பாவோட ஆட்கள் வந்து தான் எடுத்துட்டு போயிட்டாங்க, உன்னோடதையும் புடுங்க வரதா சொன்னாங்க, ஓ அட்ரஸ் தெரியும், நீ ஒரு போஸ்டல் கார்டு போட்டு விட்டியே அதுல அந்த அட்ரஸ் பார்த்து உன்னை காப்பாத்தணும் சொல்லி வந்தேன் சொல்ல, நான் எங்க உனக்கு லெட்டர் போட்டேனா போடவே இல்லையேங்கிற அவ என்ன சொல்ற லெட்டர் போட்டையே அப்படின்னு அந்த லெட்டர் காமிக்கிறான். பார்த்தா உண்மையிலேயே லெட்டர் போட்டது இவங்க ரெண்டு பேரையும் பெத்து போட்ட அந்த தகப்பன் தாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா ஒரு இடத்துல வச்சு புடிச்சிட்டு வரணும்ன்றது அவரோட எண்ணம், அதனாலதான் ரெண்டு பேரையும் ஒன்னா ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்காரு. தங்கச்சி அடுத்த செகண்ட் நீ எக்கட கட்டுப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவங்களை மாட்ட விட்டுட்டு அவ கிளம்பி போயிடுறான். அதுக்குள்ள அப்பாவோட ஆட்கள் புகுந்து எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்றாங்க. இப்போ இந்த ஃப்ரெண்டிய வேற காப்பாத்தணும். பக்கத்துல லிப்ட் இருக்கு, லிப்ட்ல நேரா அந்த ஹால் வழியா போக முடியாது, வெளியில ஆட்கள் இருக்காங்க. சோ ஜன்னல் வழியா இந்த பக்கத்துல போய் அங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்காக பெரிய பெரிய கம்பிகளையும் கட்டைகளையும் கட்டி வச்சிருப்பாங்க. அதுல அப்படியே நடந்து போனா லிப்டுக்கு போயிடலாம் வா அப்படின்னு ஃப்ரெண்டிய கூப்பிட்டு வெளியில நடந்து போவாங்க. அப்படி போகும்போது கூட அப்பாவோட ஆட்கள் வந்து களத்துல இறங்கி சண்டை போறானுங்க. அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் ஏதோ கரண்ட் ஷாக் கொடுக்கற மாதிரி ஒரு ஆயுதங்களை கையில வச்சிருக்காங்க, அதை வச்சு அடிப்பானுங்க போல. அருமையான சண்டை, ஃபுல்லா ஆக்சன் தாங்க. ஆக்சன் சீன்ஸ் தான் அதிகமா இருக்கும். கதையை விட ஆக்சன்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வேலை? அப்படியே அந்த சண்டையோட சீக்வன்ஸை அருமையா நீங்களும் பாத்துக்கிட்டே போங்க. எரிட்டர் அதெல்லாம் முடிஞ்ச வேலை சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு உங்களுக்கு அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் காமிப்பாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கிற கட்டத்துல ஃப்ரெண்டி கொஞ்சம் தள்ளி போயிடுவான். இவன் இந்த பக்கத்துல சண்டை போட்டு இருப்பான். அப்போ ஒரு ஆள் வந்து அந்த ஃப்ரெண்டிய அடிச்சு அப்படியே தூக்கி இந்த பக்கம் தள்ளி விட அவளதான் சோழி முடிஞ்சு போச்சோன்னு பார்த்தா அவ ஒரு மூங்கில புடிச்சுக்கிட்டு கீழே தொங்குவா. மச்சா காப்பாத்துறா மச்சா காப்பாத்துறா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பா. மூங்கில் வேற உடஞ்சுகிட்டு இருக்கு. அண்ணங்காரனும் படு பயங்கரமா வேகமா போய் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போராடுவாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவ கீழே விழுவா. ஐயோ அவளதான் போச்சா அப்படின்னு பார்த்தா புடிச்சிருக்கான். ஒரு ஆள் சாக்கு கொடுக்கும் போது ஒரு வழி இல்லாம விட்டுறான். ஐயோ போச்சா அப்படின்னு பார்த்தா கீழே விழப்போன அவளை அப்படியே ரெண்டு காலு கவட்டையில கவு பண்ற மாதிரி அப்படியே கவ்வி இந்த பக்கத்துல பிடிச்சி இழுத்து போடும். யாரா அப்படின்னா தங்கச்சி தான் அங்க காப்பாத்துறா. அப்புறம் அவளும் களத்துல இறங்கி அப்பாவோட ஆட்கள் கூட அருமையா சண்டை போடுறா. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னடி அப்பதான் எக்கட கெட்டு போன விட்டுட்டு போனா இப்ப மட்டும் வர்ற அப்படின்னு கேட்டா இப்ப எப்படி இருக்கு? சொல்லாம கொல்லாம போனா அம்போன்னு விட்டுட்டு போனா எப்படி வலிக்குது உனக்கு? அதே மாதிரி தானே சின்ன வயசுல எனக்கு வலிச்சிருக்கும். அந்த வலிய உனக்கு காமிக்கணும் சொல்லிதான் சும்மா கொஞ்ச நேரம் நடிச்சேன். உன்னை விட்டுட்டு இந்த தங்கச்சி எங்க போக போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் சேர்ந்து அப்பாவோட ஆட்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வெளியில அடியாட்களே பசங்களே கேளுங்கடா என்ன சொன்னீங்க? என் பசங்க ரெண்டு சும்மா சொம்பங்க, ட்ரெய்னிங் எல்லாம் விட்டுட்டு ஓடிடுச்சுங்க, ஒண்ணு சமாளிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, முடிஞ்சா கை வச்சு பாருங்கடா நான் சொன்னேன்ல, உங்களால கை வைக்க முடிஞ்சதா? ரெண்டு சிங்க குட்டிகளை பெத்து போட்டிருக்கேன்டா அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பெருமிதத்துல சந்தோஷத்துல பேசிட்டு இருக்காப்ல. சோ இவ்வளவு நேரம் இவங்க எல்லாம் போட்ட சண்டையெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ட்ரெயின் ஆகி இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத அப்பங்கார தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட ஆட்கள் கிட்ட சொல்லி போட வச்ச அந்த சண்டை. மித்தபடி உண்மையிலேயே அப்பாக்கு இவங்க ரெண்டு பேரையும் கொல்லணுங்கிற எண்ணமெல்லாம் இல்ல. இவ்வளவு நாளா உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை நீங்க வாழுங்கன்னு நீங்க எங்க இருக்கீங்கன்றது தெரிஞ்சுமே உங்க இஷ்டத்துக்கு உங்களை நான் வாழ விட்டேன். இதுக்கப்புறமும் முடியாது, ஒரு முக்கியமான கட்டம் வந்துருச்சு, அதுக்கு நீங்க தேவை வாங்க அப்படின்னு கூட்டு போறாரு. ஹெலிகாப்டர்ல ஏறி எல்லாரும் அவங்களோட கோட்டைக்கு போறாங்க. நைட் ஆயிட அப்படியே அங்க எல்லாருக்கும் சாப்பாடு. அப்படியே சின்னதா ஒரு பிளாஷ்பேக், அதுல அந்த அப்பாவும் அம்மாவும் எப்படி காதல்ல விழுந்தாங்க, அதுக்கப்புறம் இவருக்காக அந்த அம்மா தன்னோட கிராமத்தை விட்டுட்டு தன்னோட சக்தி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த காட்டை விட்டுட்டு எதுக்காக வெளியில வராங்க, எப்படி வெளியில வராங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க பிரெக்னன்ட் ஆனது, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது, குழந்தைகளுக்கு
இவங்களுக்கு எப்படி கூட எப்படி சண்டை போடுறது சொல்லி கொடுத்தது. அப்புறம் அந்த குழந்தைகளை கூடவே இவங்க எப்படி ஜாலியா விளையாண்டாங்க வாழ்ந்தாங்கன்னு அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அவரு நினைவு கூர்ந்து பார்க்கிறார். எல்லாம் நல்லபடியா சிறப்பா போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறப்புக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சுங்க. எல்லாத்தையும் வேண்டாம்னு தூக்கி போட்ட இவரு தான் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த 10 ரிங்ஸ கலட்டி வச்ச அந்த ரிங்ஸ கையில் எடுத்திருக்கிறாரு. அதை பத்தி தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே சமயம் இழப்பு உங்களுக்கு மட்டுமில்ல, நீங்க உங்க பொண்டாட்டி இழந்தா நாங்க என்னோட அம்மாவை இழந்திருக்கிறோம். எல்லாருக்கும் இழப்பு தான். நீங்க இழந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிங்ஸ கையில் எடுத்துட்டீங்க, கோபத்துல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்க, அம்மா போயிட்டான்னு யார் சொன்னா? அம்மா இருக்கா? நேத்து கூட அம்மாவோட அசரீதி கூட என்னால பேச முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கூட்டு போய் அந்த மந்திர கிராமத்தை பத்தி எடுத்து சொல்றாரு. இந்த கிராமத்துல ஒரு பெரிய குகை இருக்கா, அந்த குகையில பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒரு பெரிய கதவு போட்டு மூடி இருக்காங்க. ஒரு கருப்பு கதவு இருக்கு. அந்த கதவை தாண்டி குகைக்குள்ள இருந்துதான் உங்க அம்மாவோட சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்க அம்மாவை அந்த கிராமத்து ஆட்கள் தான் குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு ஆளை லவ் பண்ணானே அப்படின்னு சொல்லி அதுக்கு தண்டனையா உள்ள அடைச்சு வச்சிருந்திருக்கலாம். அந்த குகையை உடைச்சு அந்த கதவை உடைச்சு உள்ள போய் உங்க அம்மாவை காப்பாத்தணும். உங்க அம்மாவோட அசரீதி எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்காக தான் அந்த கிராமத்தை நான் கண்டுபிடிக்கணும். அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற மூங்கில் காடு வரை எனக்கு தெரியும். அதை தாண்டி உள்ள போறதா இருந்தா அதுக்கு வழி எனக்கு தெரியாம இருந்தது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களோட லாக்கர்ஸ் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்னது டாலரா, அந்த டாலர்ஸ் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலர்ஸ் வாங்குறாரு. வாங்கி இங்க இருக்கிற ஒரு டிராகனோட சிலை, டிராகன் சிலை இருக்கும், அதோட ரெண்டு கண்கள்ல அப்படியே மாட்டி விடுறாரு. அதை வச்சதுமே அடுத்த செகண்ட் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, ஒருவேளை வழி தவறி போனா இது உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த டாலர்ஸ் அண்ணங்கிட்டையும் தங்கச்சிட்டையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த வழியை அதை காமிக்கிறங்க. அப்படியே அந்த ரூமே தண்ணியில மாறுற மாதிரி மாறுது. அந்த தண்ணிக்கு மத்தியில நகரக்கூடிய அந்த காட்டுக்கிடல சரியான நேரத்துல சரியான பாதை வழியா இவங்க கடந்து வந்தா அந்த கிராமத்துக்குள்ள போயிடலாமா? ஒரு நீழ்வீச்சுக்கு அடுத்து அந்த பக்கத்துல கிராமம் இருக்குன்ற மாதிரி இந்த விஷுவல் காமிக்கிறங்க. இதுக்கு நேரம் ரொம்ப முக்கியம். நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நாம இந்த பயணத்தை தொடங்கணும். அந்த டைம்ல போனா மட்டும்தான் அந்த காடு இஷ்டத்துக்கு நகண்டா கூட இப்ப நம்ம மேப்ல பார்த்தோமே பார்த்தபடி அந்த பாதை வழியா போனா கரெக்டா போய் சேர்ந்துடலாம். இன்னும் 3 நாள்ல நம்ம பயணப்பட்டு அந்த கிராமத்துக்கு போகணும். உங்க அம்மாவை காப்பாத்தணும், தயாராருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க, இனி என் பொண்டாட்டியதான் நம்ம கொண்டு போய் காப்பாத்தணும், அவளையும் காப்பாத்திட்டா எங்க குடும்பம் ஒன்னு சேர்த்துரும் சொல்ல எல்லா பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் கத்துறானுங்க. அதை கேட்டதும் பையன் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா இல்ல, நிறுத்தியா என்ன முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க, அம்மா செத்து போச்சு, எங்கேயோ கோயில் இருக்குன்ற அப்படி ஒரு பொய்ய சொல்லி அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் யாரு? என் அம்மாவோட சொந்த பந்தங்கள், அவங்களை அழிக்கிறேன்னு பாக்குறியா? அம்மாவை கொண்டது மட்டும் இல்லாம அம்மாவோட சொந்த பந்தத்தையும் கொல்லணும்னு பாக்குறியா? அதுக்கு நான் ஒரு காலமும் விடமாட்டேன்னு சொல்ல அப்படியே புள்ளைய தூக்கி போடுறாப்ல. என்னன்னு தங்கச்சி கேட்க வந்தா தங்கச்சியும் தூக்கி பந்தாடுறாரு. இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயில அடைங்க, அப்பதான் இதுகளுக்கு புத்தி வரும். 3 நாளைக்கு அப்புறம் கிளம்பும் போது மட்டும் உங்களை கூட்டு போறேன் போங்க அப்படின்னு விரட்டி விட்டுறாப்ல. எல்லாரையும் பிடிச்சி ஒரு ரூம்ல ஜெயில அடைச்சிடறாங்க. ஆனாலும் அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து வித்தியாசமா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. யாராவது ரொம்ப கேவலமா பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா அட நம்ம காந்திஜி இங்க இருக்காரு. காந்தினா காந்தி நினைச்சுக்க வேண்டாம். இந்த சூப்பர் ஹீரோஸ் பட சீரீஸ் நிறைய வந்தது இல்ல, அதுல முக்கியமான பணக்கார சூப்பர் ஹீரோ யாரு? நம்ம அயர்மேன். அவன் கூட ஒரு ஆள் வந்து சண்டை போடுவாப்லயே, பயங்கரமா ஒரு சாட்டையெல்லாம் வச்சு சீன் போடுவாப்ல. அப்போ அவருக்கே டூப்பு போறதுக்காக ஒரு நடிகரை கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பாரு. இதெல்லாம் பழைய அயன்மேன் மூவிஸ பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த டூப்பு நடிகர் இங்க இருக்காப்ல. நீ என்னையா இங்க பண்ற அப்படின்னு விசாரிச்சா அமெரிக்காக்கே ஒரு காலத்துல தீவிரவாதி மாதிரி எப்படி தீவிரவாதி மாதிரி டெரரிஸ்ட் மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு கெத்து காமிச்ச வேண்டாம் இந்த நடிகை. ஆனா நான் வெறும் நடிகன் தான், உண்மையான தீவிரவாதி நான் இல்ல, நான் டம்மி பீஸ். அமெரிக்கா எப்படி என்ன ஒரு பெரிய டெரரிஸ்ட் பெரிய ஆள் நினைச்சதோ அதே மாதிரி உங்க அப்பாவும் என்ன பெரிய ஆள் நினைச்சு என்ன பிடிச்சிங்க கொண்டு வந்து போட்டாப்ல. அதுக்கப்புறம் நான் டம்மின்னு தெரிஞ்சதும் சரி பொழைச்சு போன்னு விட்டாரு. இவ்வளவு வருஷமா நான் இங்க ஜெயில கிடக்குறேன் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. இப்படி பேசிட்டே இருக்கும்போது தலையே இல்லாத ஒரு கோழி மாதிரி வித்தியாசமா ஒரு ஜந்து அங்கிட்டு இருந்து வருதுங்க. இதுவும் அந்த மந்திர கிராமத்துல இருந்த ஒரு பிராணி. நம்ம அம்மாகாரி அங்கிருந்து இங்க வரும்போது கூடவே இதுவும் வந்துருச்சான். அதால வாயில பேச முடியாது. பட் இத்தனை வருஷத்துல அது கூடயே இந்த பையன் யாரு? நம்ம காந்தி வாழ்ந்தாரு இல்லையா? காந்திக்கு மட்டும் அந்த விலங்கு என்ன பேசுது, என்ன பேச நினைக்கிறதுங்கறத உணர முடியுமா? இவ்வளவு நேரம் அவங்க பேசிட்டு இருந்த மேட்டர் எல்லாம் அந்த பிராணி கேட்டுட்டாங்க. இருந்திருக்கு கேட்டுட்டது சொல்லுது, 3 நாளைக்கு அப்புறம் தான் அந்த மந்திர கிராமத்துக்கு போகணுன்ற அவசியம் இல்ல, எனக்கு வழி தெரியும். என் கூட இப்ப கிளம்புனீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நாங்க இந்த மந்திர கிராமத்துக்கு போயிடலாம். என்னோட சொந்த பந்தம் கூட அங்கதான் இருக்காங்க அப்படின்னு அது உணர்வு பூர்வமா சொல்ல அதை இவர் புரிஞ்சுக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்றாரு. இவங்களும் சரி இதை நம்பி போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல தங்கச்சி
ரெண்டு இடிய போட்டு ஒரு ஓட்டைய போட்டு வச்சிருக்கா. இங்க நிறைய சுரங்க பாதைகள் இருக்கா, ரகசிய பாதைகள் இருக்கா, அதெல்லாம் இவளுக்கு அத்துப்பிடி. அது வழியா தான் சின்ன வயசுல நான் தப்பிச்சு போனேன், இப்போ அதே மாதிரி தான் நம்ம தப்பிச்சு போறோம் வாங்க அப்படின்னு அந்த ஓட்ட வழியா எல்லாத்தையும் கூட்டு போறாங்க. கார்ல எல்லாரும் ஏறி உட்காராங்க. காந்திஜி முன்னாடி உட்காந்துக்கிறாரு. என்ன தாத்தா உட்காந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா, தம்பி வயசானவர், பின்னாடி உட்காந்தா வாந்தி வரும், இப்ப பின்னாடி உட்காருங்க தம்பி அப்படிங்கிறாப்ல. சரி ஒழிஞ்சு போ அப்படின்ட்டு இவங்களும் பின்னாடி உட்காந்துட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. அங்க நிறைய கார்ஸ் இருக்குங்க. இதையெல்லாம் செக்யூரிட்டி கேமரால பார்த்த மித்தாட்கள் சும்மா இருப்பாங்களா? ஆமைங்களும் வண்டி எடுத்துட்டு வரட்ட ஆரம்பிட்டாங்க. ஒரு அருமையான ஆக்ஷன் சீக்வன்ஸ் பாருங்க. இப்படியாக சண்டை போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயாச்சு. எஸ்கேப் ஆகி அந்த மூங்கில் காட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா காட்டுக்குள்ள போகாம வெளியிலேயே வெயிட் பண்றாங்க. ஏன் வெயிட் பண்றோம், போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த பிராணி இப்ப போகக்கூடாது, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரம் வரும்போதுதான் போகணும் அப்படின்னு பிராணி சொன்னதா தாத்தா சொல்றாப்ல. சரின்னு வெயிட் பண்றாங்க, வெயிட் பண்றாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. என்னையா மணிக்கணக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்பயா போறது அப்படின்னு நம்ம ஹீரோ உணர்ச்சி வசப்பட்டு கேட்க, இப்ப போக சொல்லி பிராணி சொல்லுது, விடுங்க வண்டியை அப்படின்னு சொல்ல வரி வேகமா வண்டியை விடுறாங்க. கரெக்டா அந்த காட்டுக்குள்ள இல்லாத பாதப்ப உருவாகுதுங்க. படு பயங்கரமா போகிறது. ஒரு கட்டத்துல பயங்கரமா அழுத்தி கடைசியா இருந்த ஒன்னு ரெண்டு மரங்களை அப்படியே இடிச்சு தள்ளிக்கிட்டு ஒரு வழியா வெளியில வந்து விழுகுதுங்க. பார்த்தா இங்க ஒரு நீர்வீழ்ச்சி, அவ்வளவுதான், ஆபத்து முடிஞ்சு போச்சு. இந்த நீர்வீழ்ச்சியை கடந்துட்டோம்னா அந்த பக்கம் தான் அந்த மந்திர கிராமம் இருக்கு அப்படின்னு சொல்ல இவங்களும் சந்தோஷமா அங்க இருக்கிற அந்த ஆச்சரியத்தை பார்த்தபடியே உள்ள போறாங்க. உள்ள வந்ததுமே ஆச்சரியம் தாங்க. ரொம்ப வித்தியாசமான விலங்குகள் எல்லாம் இருக்கு. 9 வால் கொண்ட நரிகள் எல்லாம் கிடக்கு. இந்த 9-tailed அனிமல்ஸ் எல்லாம் சைனால ரொம்ப பிரபலம். இதெல்லாம் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. அதுலயும் குறிப்பா நருட்டோன்னு ஒரு அனிமேஷன் சீரீஸுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி இருக்கும். ஆனா அதெல்லாம் குழந்தைங்க பாக்குறதுன்னு சொல்லுவீங்க, அனிமேஷனை நீங்க என்கரேஜ் பண்ண மாட்டீங்க. இல்லைன்னா அனிமேஷன் கதையை கூட நம்ம பேசலாம். எப்பேர் காவியம்ங்க பெரியமா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க, கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. அதுவும் டிராக
மகனோட நரம்பால செய்யப்பட்டதான். அதை வச்சு அருமையா பிராக்டிஸ் பண்ணி எல்லாத்தையும் வெட்டி வீசிக்கிட்டு இருப்பா. இவ வேற வில்வித்தைய கத்துக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்டி. பெரியவன் என்ன பண்றாங்கன்னா காட்டுக்கு நடுவுல இருந்து அவங்களும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனும் போய் இவன் கத்துக்கிட்ட அந்த வித்தைய காமிக்க போறாங்க. சோ பெரியம்மாவும் பிள்ளையும் இப்ப சண்டை போட போறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அருமையா சண்டை போறாங்க. பையன் எப்பவுமே அடி வாங்கிட்டே இருப்பான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கையை இப்படி மூடாத, விரலை இப்படி விரிச்சு வை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எப்படி காத்தோட காத்தான்னு சண்டை போடுறது அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாங்க. இவனும் சின்ன வயசுல இருந்து சண்டை போட கத்துக்கிட்டவங்கிறதுனால ரொம்ப அழகா அவங்க சொல்லி கொடுக்குற அந்த வித்தையும் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல பெரியம்மாவே அடிச்சு பின்னாடி தள்ளி விடுவான். எப்படி நாங்க எப்பேற்பட்ட ஆளுங்கிற மாதிரி சிக்னல் காமிக்க, இப்ப காமிக்கிறடா யாரு அப்படின்ட்டு அப்படியே ஒரு வளையம் போடும் போது காத்தோட காத்தா அந்த இலைகளும் சேர்ந்து அவங்க ஆடுற அந்த ஆட்டத்துக்கு ஈடுகொடுத்துட்டே வரும். இதுதான் இவங்களோட அந்த ஸ்பெஷல் கலைங்கிறது. அதை பார்த்து இவன் பிரமிச்சு போறாங்க. அப்படியே ஓங்கி அடிக்க வந்தா காத்திலேயே இவனை தூக்கி போட்டு அடிச்சு விட்டுறாங்க. இதுதான் இந்த கிராமத்தோட ஸ்பெஷாலிட்டியே. இங்க இருக்கிற இயற்கையோட சேர்ந்து நம்ம கலைகளும் இருக்கணும். சீக்கிரம் அதை கத்துக்கோ, இன்னும் ரெண்டு மூணு நாள் உங்க அப்பா வந்துட்டாருன்னா அவரை நம்ம எதிர்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு போறாங்க. அந்த பக்கம் பார்த்தா இப்பதான் அந்த ஒத்தக்கையன் போய் ரிப்போர்ட் பண்றான், இந்த மாதிரி உங்க புள்ள ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு. அந்த கிராமத்துக்கு தான் போயிருப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கிராமத்துக்கு போக தயாராங்க அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் பட தயாராகிட்டு இருக்கு. ஆனா இந்த கதையில நமக்கு தெரியாத ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குங்க. எப்படி அந்த அம்மா காரி செத்தா? அந்த கேள்விக்கு நம்ம விடை சொல்லாம இருந்தோம். இப்போ அந்த பிளாஷ்பேக்ல அதற்கான விடை வருகிறது. எல்லாத்தையும் பண்ண பாவத்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு படையையும் களைச்சுப்பட்டு ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த சமயம் அப்பங்கார ஊர்ல இல்லாத சமயமா லோக்கல் ரவுடிஸ் சில பேர் வராங்க. இவங்க எல்லாம் யாருன்னா ஒரு காலத்துல நம்ம ஹீரோவோட அப்பாவால பாதிக்கப்பட்டவங்க, குடும்பத்தை இழந்தவங்க, பழிக்கு பழி வாங்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க. நாங்க எங்க குடும்பத்தை இழந்து தவிக்கிற மாதிரி ஒரு குடும்பத்தை இழந்தா வலி என்ன இருக்கும் அப்படிங்கறது எப்படி இருக்குங்கிறது உன் புருஷனுக்கு தெரியணும், அதுக்காக தான் வந்திருக்கிறதா சொல்றாங்க. என் குழந்தைகள் எல்லாம் பச்சை மண்ணுங்க, அதுகளை விட்டுடலாமே அப்படின்னு சொல்ல அதுகளை நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், ஆனாலும் இழப்பை பத்தி அவனுக்கு தெரியணும், உங்களை நாங்க போட போறோம் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாத்தையும் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போறதுக்காக களத்துல இறங்குறாங்க. அப்ப அந்த பையன் கேக்குறான், ஹீரோ கேக்குறான், ஆமா உங்ககிட்டதான் அந்த சக்திகள் எதுவும் இல்லையே, கிராமத்தோட அது போயிடுச்சு அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நான் ஒரு கை பாக்குறேன்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாங்க. இவங்க இறங்கும் போது ஒரு நாலஞ்சு பேர் தாங்க இருந்தாங்க, ஒரு ஆறு பேர் தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா கதவை திறந்து முது 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 முதுனு ஏகப்பட்ட பேர் வந்து நிக்கிறானுங்க. இவ்வளவு பேரை எதிர்த்து அதுவும் சக்தி இல்லாம இவங்களால எப்படி சமாளிக்க முடியும்? போச்சு, எல்லாம் போச்சு. அடுத்து அப்பங்கார ஊருக்கு போனவர் திரும்ப வர்றாரு. வந்து பார்த்தா பொண்டாட்டி செத்து போய் கிடக்கா, புள்ள பக்கத்துல உட்காந்து ஓனு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான். எல்லாமே போச்சுங்கிற மாதிரி இடிஞ்சு உட்காந்துட்டு இருப்பாப்ல. உங்க அம்மாவை கொண்டவங்க யாரு என்னன்னு உனக்கு தெரியும்ல, வா அவங்களை ஒரு கை பாப்போம்னு சொல்லிட்டு இத்தனை நாளா எடுக்காத அந்த 10 rings அந்த சக்தி வாய்ந்த வளையங்களை எடுத்து கையில மாட்டிக்கிட்டு களத்துல இறங்குறாருங்க. போய் தான் பொண்டாட்டிய கொண்ட எல்லா பேரையுமே அடிச்சு தம்சம் பண்றாரு. அடியாட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டாச்சு, இவங்களோட தலையை ஒத்த வைப்பான்ல அவனை போடணும், அவ எங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்னு எல்லாரையும் அடிச்சு கொண்டுட்டு அடுத்து பிள்ளையோட திரும்ப போனவர் தான். ஏன் பங்குக்கு நான் நிறைய பேரை அடிச்சு கொண்டுட்டேன், பழி வாங்கிட்டேன், உங்க அம்மாவை கொண்ட அந்த தலைவனை நீ தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி பையனை நல்லா ட்ரெயின் பண்றாரு. ட்ரெயின் பண்ணி ஒரு 13 வயசுலயே அவன் கையில கத்திய கொடுத்து நீ தயாராயிட்ட, கத்தி எடுத்துட்டு போ, அம்மாவை கொண்டவங்களை பழி வாங்கு அப்படின்னு முதல் மிஷனா அந்த வேலையத்தான் அப்பா புள்ளைக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்ம ஹீரோ பே நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்து ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நான் ஒரு கோல மாதிரி கொலை செய்ய யோசிச்சுட்டு எதிர்த்து எவன் கூட சண்டை போட முடியாதுன்னு நினைச்சிட்டு நான் ஓடி வந்துட்டதா அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மை அது இல்ல, நான் நினைச்சிருந்தா எவ்வளவு பேர் வந்தாலும் எதுக்கிறவங்களை கொண்டு போட்டுட்டு பழி வாங்கி இருக்க முடியும், ஆனா எங்க அம்மா என்ன அப்படி நினைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணல. இப்படி ஒரு கொலகார பாறை பக்கம் நான் போகிறதை எங்க அம்மா கண்டிப்பா விரும்ப மாட்டா, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் எதா வேண்டாம் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கலாம் சொல்லிட்டு கொலை செய்ய போற இடத்துல அப்படியே அங்க இருந்து ஓடி போயிட்டேன், அமெரிக்காக்கு வந்து செட்டில் ஆயிட்டேன், பேரு ஊரு எல்லாத்தையும் மாத்திட்டு உங்க கூட நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். ஆமா அது உண்மைதான், யாராவது 7 வயசுல கொலை செய்யறது எப்படின்னு கத்துக் கொடுப்பாங்களா? 13 வயசுல கையில கத்திய கொடுத்துட்டு கொலை செய்யணும் சொல்லுவாங்களா? உங்க அம்மா உசுரோட இருந்தா கூட இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க, நீ செஞ்சது சரிதாங்கிற மாதிரி ஃப்ரெண்டியும் அட்வைஸ் போடுவாங்க. அப்புறம் இவங்க எதிர்பார்த்த அந்த 3வது நாள் ஆரம்பமாகுதுங்க. இன்னைக்கு தான் அப்பங்கார வரக்கூடிய அந்த நாள். இவங்களும் ஆயுதங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு சாதாரண ஆயுதங்களை போட்டுட்டு இந்த டிராகனால உருவாக்கப்பட்ட அந்த ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டி கூட கையில ஒரு வில்ல எடுப்பா. அதே சமயம் ஒரு கிழவர் வந்து 2 நாள்ல என்னத்தை பெருசா கத்துக்கிட்ட, சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு வில்ல பிடிங்கி வச்சிடறாரு. அதே சமயம் அந்த பக்கம் அந்த மந்திர காட்டை ரொம்ப அசால்ட்டா கடந்து, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எத்தனை எந்த டைம்ல காட்டை கடக்கணும், எந்த வழியில வரணுங்கிறதெல்லாம் அந்த தண்ணியில காமிச்சு கொடுத்துருச்சு. அது வழியா பார்த்து கண்டுபிடிச்சு படையோட அப்பங்கார வந்து களத்துல இறங்குறான். இவங்களும் சொல்லி பாக்குறாங்க, அந்த பாறைக்கு பின்னாடி இருக்கிறது, அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிறது இருளர்களும் இருளரோட அரசர்களும், ஆன்மாக்களை விழுங்கக்கூடிய இருளர்கள் இருக்காங்க, அவங்களோட தலைவன் இருக்கான், அதை தவிர வேற யாரும் அங்க இல்ல. நீ நினைக்கிற மாதிரி உன் பொண்டாட்டி அங்க இல்ல
இல்லன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க பெரியமா மீதி ஆட்கள் எல்லாம். அப்பயும் கேட்க மாட்டேங்கிறான், எனக்கு அசரீதி கேட்டுச்சு, நான் அந்த கதவை உடச்சே தீருவேன்னு வந்து நிக்கிறான். சொன்னா புரியாது, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு படையும் களத்துல இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அருமையான ஆக்சன் சீக்வன்ஸா இருக்க போது சண்டை முழுக்க முழுக்க சண்டை தாங்க. அடுத்த அரை மணி நேரத்துக்கு சண்டை தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்பா இருட்டு, முக்கியமான அருமையான சண்டைகள் எல்லாத்தையும் கரெக்டா காமிச்சிரு, முக்கியமான ஆட்கள் சாகர மாதிரி இருந்தாலும் அதையும் கரெக்டா காமிச்சிரு. ஃபுல்லா நான் ஆடியோவா ஆக்சன் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க முடியாது, அங்கங்க கேப் விடுவேன், சரியான இடத்துல மட்டும் சில டயலாக்ஸ் விடுவேன், பார்த்து எடிட் பண்ணிக்க சரியா? நீங்க ஆக்சன்ஸ் பாருங்க, நீங்க பாருங்க. You trained yourself. இப்படியே சண்டை போய்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு கட்டத்துல நம்ம ஃப்ரெண்டி நிலைமை கைமீட்டு போயிட்டு இருக்கு, நாமளும் களத்துல இறங்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு வில்லையும் அம்பை எடுத்துட்டு வருவா. அப்ப அந்த வயசானவர் பாப்பாப்புல பாத்துட்டு செத்துறாத, அதான் என்னோட அட்வைஸ் சொல்லிட்டு களத்துல இறங்குறாரு. எல்லாரும் இறங்கி சண்டைக்கு போறாங்க. அந்த பக்கம் அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடுவில் நடந்த அந்த அருமையான சண்டையில ஒரு கட்டத்துல புள்ள செம்மையா அடி வாங்கி அந்த கடலுக்குள்ளேயே விழுந்து மூழ்கிட்டு இருக்கான். அவர் ஜம்முன்னு நடுவுல ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்த கடந்து அந்த பக்கத்துல போயிடுறாரு, குகைக்கு பக்கத்துல போயிடுறாரு. அந்த குகையோட கதவு கூட முழுக்க முழுக்க செதிரால் செய்யப்பட்ட கேடயங்களால மூடப்பட்டது. அதை சும்மா இவரோட பவர்ஃபுல்லான அந்த 10 ரிங்ஸை வச்சு சும்மா நங்கு நங்குன்னு இடிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி அடிக்கும் போது அந்த பாதையில சின்னதா ஒரு விரிசல் ஏற்படும். அந்த விரிசல் வழியா 1-2 இருள் பறவைகள் இந்த பக்கத்துல பறந்து வருதுங்க. அதை பார்த்ததும் சண்டை போடுறவங்க சண்டையை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டு இங்க பாரு, வர்றதெல்லாம் ஆன்மாக்களை உரியக்கூடியது, அதுகளை உங்களோட ஆயுதத்தால எதுவும் செய்ய முடியாது, எங்க ஆயுதத்தை எடுத்துக்கங்க, எங்க கூட சேர்ந்து சண்டை போடுங்கன்னு இந்த ஊர்க்காரங்க கேட்க, அதுக்கு அந்த அடியாளர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சே சண்டை போடுவாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு என்னதான் வெட்டினாலும் அந்த உயிரினங்களுக்கு எதுவுமே ஆகாது, அந்த இருள் ஜந்துகளுக்கு எதுவுமே ஆகாது. அசால்ட்டா உசுரை மட்டும் உறிஞ்சிட்டு போகும். அதுலயும் குறிப்பா அந்த மோமடி போட்டிருப்பான்ல, அவன் உசுரை அசால்ட்டா உரியுதுங்க. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க, இவங்களோட ஆயுதங்கள் எல்லாம் வேஸ்ட், டிராகனால செய்யப்பட்ட இந்த புனித ஆயுதங்களை தான் பயன்படுத்தணும்ங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட ஆயுதங்களுக்கு மாறுறாங்க. அந்த ஒத்த கையன் கூட அவனோட வாளை வெட்டிவிட்டு இவங்க கிட்ட இருக்கிற அந்த வாளை வாங்கி மாட்டிக்கிறான். சோ எல்லா பேருமே இப்போ ஒரு அணியில நிக்கிறாங்க, ரெண்டு அணியா இருந்தவங்க ஒரு அணியில நிக்கிறாங்க. எதுக்கு அந்த சின்ன சின்ன விரிசல் வழியா இருள் பறவைகள் அப்படியே பறந்து வருதுங்க. தயாரா இருங்கன்னு வில்ல விட சொல்ல அம்பு மலை பொழியுது. ஆனா இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்து நம்ம ஹீரோ அந்த அண்ணங்காரனை காணோம், எங்கடா அப்படின்னு பார்த்தா உள்ள மூழ்கிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட வாங்கின அந்த அடி அவ்வளவு பெரிய அடி, ஆனா மூழ்கிட்டே போனவன் மூச்சுட முடியாம இந்நேரம் செத்து இருக்கணும். ஆனா சாகாம தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மூச்சு காத்து வந்து அவனுக்கு மூச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவன அதை சுவாசிச்சுக்கிட்டே முழிச்சு பாக்குறாங்க. முழிச்சு பார்த்தா கீழ இருந்து ஏகப்பட்ட மூச்சு காத்து வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஆழ்ந்த அடியில இருக்கிற அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வர்றாப்ல நம்ம டிராகன். பா தாத்தண்டி, அந்த டிராகன் வந்துதான் நம்ம ஹீரோவை காப்பாத்துது. அப்படியே டிராகன் மேல உட்காந்துக்கிட்டு இருக்க, எப்படி நம்ம ஹீரோ அந்த டிராகன் மேலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க, அப்படியே டிராகனை ஓட்டுறாங்க, வண்டி ஓட்டுற மாதிரி டிராகனை ஓட்டுறாங்க. சல்லுன்னு மேல வந்து அந்த இருள் ஜந்துக்கள் எல்லாத்தையுமே கடிச்சு கொதறது அந்த டிராகன். இந்த பக்கமும் இவங்களும் சும்மா தாறு மாறா சண்டை போடுறாங்க. டிராகன் சும்மா காத்துல பறந்து 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 கிடைக்கிற ஆள் எல்லாத்தையும் கடிச்சு கொதறது. அதே சமயம் பெரியமா சொல்றாங்க, டே மோனே முத உங்க அப்பாவை தடுத்து நிப்பாட்டா அப்படின்னு சத்தம் போட, உடனே டிராகன்ல இங்க இருந்து பறந்து அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில கூட டிராகன் அதோட பங்குக்கு ஏகப்பட்ட இருள் ஜந்துக்கள் எல்லாத்தையும் சாப்பிடுது, வாளால வெட்டி எரிஞ்சுக்கிட்டு போகுது. ஒரு வழியா அங்க நம்ம புள்ளையாண்டா இறங்கி அப்பாவுக்கு ஒரு எத்து விடுவான் பாருங்க. அப்பா ஒரு 10 அடி தள்ளி போய் விழுவார். இதுக்குள்ள நம்ம அம்மா இல்ல சொன்னா கேளுங்க அப்படின்னு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டாங்க. என்ன தடுத்த உன்னை கொன்னுட்டு தாண்டா உள்ள போவேன் அப்படின்னு தான் புள்ளையவே கொல்றதுக்கும் அவர் தயாராயிட்டார். ரிங்கோட சக்தியை பயன்படுத்தி அவர் அடிக்கிறதும் இவன் தடுக்கிறதும் அருமையா போகும். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு இன்னும் இந்த சண்டை இருக்கு, இப்படியே போய்கிட்டு இருக்க அதுல ஒரு கட்டத்துல டிராகனோட கண்ணை குத்தி கிழிக்கிறதுக்காக நிறைய அந்த இருள் ஜந்துக்கள் கண்ணையே குறி வச்சு அட்டாக் பண்ணுங்க. அதை பார்த்ததும் தங்கச்சிகாரி அந்த சாட்ட கைதை விட்டு அது எல்லாத்தையும் அடிச்சு டிராகனோட கண்ணை காப்பாத்துறாரு. அதை நம்ம டிராகனும் நோட் பண்ணுது. இந்த பொண்ணுக்கும் நம்ம மேல ஏறி நம்மள டிரைவ் பண்ணக்கூடிய அந்த தகுதி இருக்கு அப்படிங்கறத அந்த டிராகன் புரிஞ்சுக்குதுங்க. அதே சமயம் எங்கடா நம்ம தாத்தாவை காணா அந்த பிராணியை காணாமேன்னு பார்த்தா தாத்தா செத்து போய் கிடக்காரு. பிராணி போய் ஐயோ செத்துட்டாரு அப்படின்னு உட்காந்து ஒப்பாத வைக்கும். அதே சமயம் டே பிராணி அழுகாரா, நமக்கெல்லாம் நடிகைங்கடா, நம்ம எல்லாம் சண்டையெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம
நடிப்போம், செத்து போன மாதிரி நடிப்போம், நீயும் நடி அப்படின்னு சொல்ல, அது இந்த தாத்தாவோட படுபயங்கரமா நடிக்குது. செத்து போன மாதிரி படுத்து கிடக்காங்க அப்படியே. இங்க அப்பாவும் பிள்ளையும் படுபயங்கரமா சண்டை. இப்படியே போய்கிட்டு இருந்த சண்டையில ஒரு கட்டத்துல அப்பா அவரோட எல்லா ரிங்ஸையுமே அப்படியே பயங்கர சக்தியோட எரிய புள்ளியை நோக்கி எரிய, புள்ள அப்படியே தான் பெரியம்மா கிட்ட கத்துக்கிட்ட அந்த வித்தையெல்லாம் பயன்படுத்தி காத்திலேயே கண்ட்ரோல் பண்ணி அந்த வலையத்தை அப்படியே அவனை சுத்தி ஒரு பாதுகாப்பு வலைய மாதிரி உருவாக்குறான். என்னடா அப்படின்னு பார்த்தா மொத்தம் 10 வலையம் அதுல இருக்கும், 10 ரிங்ஸ் இருக்கும் இல்லையா. அதுல இப்ப தாக்குதலுக்காக வந்தது 5 ரிங்ஸ். அந்த 5 ரிங்ஸையும் இப்போ நம்ம ஹீரோ கட்டுப்பாட்டுல எடுத்துட்டான். ரொம்ப அருமையா அதை அவனால கட்டுப்படுத்த முடியுது. சோ அப்பாக்கு இப்போ அந்த சக்தி வாய்ந்த 5 வலையங்கள் இருக்கு, புள்ளைகிட்டயும் அதே மாதிரி ஒரு 5 வலையங்கள் இருக்கு. ரெண்டு பேரும் இப்போ படுபயங்கரமா ஆள் ஆளுக்கு அந்த வலையங்களை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுலயும் ஒரு கட்டத்துல புள்ளைய அடிச்சு தூக்கி வீசி எரிவாப்ல, புள்ள சேஃபா ஒரு இடத்துல லேண்ட் ஆவாரு. கொஞ்சம் வித்தியாசமா இந்த தடவை என்ன பண்றாப்ல அப்பங்காரன், மீதி இருக்கிற அந்த 5 வலையங்களையும் அப்படியே தரையில இறக்குறாங்க. தரைக்குள்ள இறங்கினது அப்படியே நம்ம ஹீரோவை கீழ இருந்து அட்டாக் பண்ணி காத்துல மேல தூக்கி போயிடுச்சு. அதே சமயம் அப்பங்காரனும் வானத்துல பறந்து வந்து ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. புள்ள போய் அப்படியே போத்துன்னு விழுவாங்க. சுத்தி வெறும் காத்தா பறக்கும். அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா அந்த புழுதிக்கு மத்தியில ஏற்கனவே 5 ரிங்ஸ் வச்சிருந்தவன் இப்போ மீதி அப்பாவோட 5 ரிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி 10 ரிங்கையும் சும்மா அசால்ட்டா தான் முன்னாடி சுத்த விட்டு நிக்கிறான். இது அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லா ரிங்ஸையும் சேர்த்து இவங்க அம்மா மாதிரியே தன்னோட கைக்குள்ள அசால்ட்டா அடக்கிட்டாங்க. அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் நம்ம பப்பு வேகாது அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. இப்ப அடிச்சானா ஒரே அடியில அப்பனை கொண்டுட முடியும். ஆனா அப்படி செய்யாம அந்த ரிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தரையில போட்டுறான், கீழே வீசி எரிஞ்சிடறான். உங்களை கொல்ல முடியாது, சாதாரண ஆட்களையே கொல்றதுக்கு நான் யோசிப்பேன், இதுல நீங்க என்னோட அப்பா, உங்களை எப்படி என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதே சமயம் ஏற்கனவே இடி இடின்னு அப்பன் இடிச்சு தள்ளினதுல கதவை டொங்கு டொங்குன்னு நல்லா அடிச்சதுல கதவு இப்போ ஃபுல்லா புலந்துருச்சு. உள்ள இருந்து அந்த இருளோட தலைமை வெளியில வராங்க. பிரம்மாண்டமா ராட்சச சைஸ்ல இருக்கான், அதுக்கும் 9 வால் இருக்கும். மேல இருந்து ஆன ஆர்ப்பரிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வருங்க. இவங்களை அட்டாக் பண்ண வருது யார, நம்ம ஹீரோவை. அதுக்குள்ள அப்பங்காரன் டக்குன்னு அந்த ரிங்ஸ் எடுத்துட்டு புள்ளைய பிடிச்சு ஒரு ஜம்ப் ஜம்ப் பண்ணி புள்ளைய காப்பாத்திடறாப்ல. ஆனா அந்த இருள் தலைமை விடுவானா, விடலங்க. வாளால அப்படியே அப்பங்காரனை சுருட்டி அப்பனோட ஆத்மாவை, மீதி எல்லாருக்கும் ஆயுள் காலம் 100 வருஷம் தானே, பட் இவர் 2000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அதனால இவரோட ஆத்மாவை தான் அது மொதல் உரியுது. இந்த இருள் அரசனுக்கு ஒரு விதமான பவர் இருக்கும். என்னன்னா எவ்வளவு கிளவு மனிதர்களோட ஆத்மாவை அது உரியதோ அவ்வளவு கிளவு அதோட சக்தி கூடிக்கிட்டே போகும். அதே மாதிரி நம்ம டிராகன் இருக்குல்ல, நல்ல டிராகன், அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. தண்ணிக்கு பக்கத்துல இருக்கும் போது தண்ணியும் டிராகனோட கட்டுப்பாட்டுக்கு, டிராகனோட அந்த போக்குக்கு அது வளைஞ்சு கொடுக்கும். ரைட், இப்ப மேல அப்பா சாக போற நிலைமையில தான் கிட்ட இருந்த அந்த ரிங்ஸை தான் பிள்ளைக்கு பரிசா கொடுத்துட்டு அப்படியே செத்து கீழே விழுகிறாருங்க. அடுத்து பிள்ளையையும் போட்டு தள்ளுறதுக்காக வேகமா வரும். அதே சமயம் நம்ம டிராகன் அப்படியே அதோட கழுத்தை கவ்விட்டு மலை மேல சரசரசன்னு இழுத்துட்டு போகுது. மலைய உராசிக்கிட்டு ரெண்டு போய்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா டிராகனோட மேல உட்காந்து இப்ப டிராகனை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது தங்கச்சி. அடிச்சு தூக்கி எரிஞ்சிருது இந்த இருள அரக்கனை. இவங்க கூட சண்டை போறதை விட கிராமத்துக்குள்ள இருக்கிற நிறைய உசுறுகளோட ஆன்மாக்களை நம்ம சாப்பிட்டா சக்தி கிடைக்கும் நினைச்சிட்டு இருள அரக்க அந்த பக்கத்துல போறாங்க. கிராமத்தை அட்டாக் பண்ண போது போய் காப்பாத்துங்க அப்படின்னு தன் தங்கச்சி கிட்டையும் டிராகன் கிட்டையும் நம்ம ஹீரோ சொல்ல, உடனே அவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ இந்த பக்கம் என்ன பண்றான்னா அந்த கதவை அரகுறையா திறந்துட்டு இருக்குல்ல, ரிங்ஸ் அனுப்பி அந்த மலையவே இடிச்சு கதவை நல்லா சீல் பண்ணிடுறான். உள்ள இருந்து சின்ன சின்ன அந்த ஜந்துக்கள் வெளியில வராம இருக்கிறதுக்காக. டிராகனும் இங்க இருந்து அந்த இருள அரக்கனை ஃபாலோ பண்ண அப்படியே தயாராகி பறந்துகிட்டு இருக்க, ஹீரோவும் ஓடி போய் அவனும் அவன் பங்குக்கு டிராகன் மேல ஏறி உட்காந்துக்கிறான். அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே டிராகன் மேல உட்காந்துகிட்டு இருக்க, கீழே பொணமா கிடக்குற அப்பாவோட பாடியை பார்த்து பயங்கர கோவத்தோட இன்னும் பயங்கரமா சண்டை போட போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே தண்ணியை கிழிச்சுக்கிட்டு இந்த டிராகன்ஸ் போகும் பாருங்க, அருமையா இருக்கும். கரெக்டா கிராமத்தை அட்டாக் பண்ண வர சமயம் அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே ஒரே சுத்தா சுத்தி இருள அரக்கனை அப்படியே ரவுண்ட் பண்றாங்க. தண்ணிக்கு பக்கத்துல இருக்கும் போது டிராகனோட சக்தி அளப்பரியதா இருக்கும். அதோட சுழற்சிக்கு ஏத்த மாதிரி தண்ணியும் சுழலும் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அதன்படியே இப்ப தண்ணியும் சேர்ந்து சுழலுது. அந்த சுழற்சிக்கு நடுவுல அந்த இருள அரக்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, எதுவும் பண்ண முடியாம முழிக்கிறான். அதே சமயம் அந்த சின்ன சின்ன ஜந்துக்கள் இருக்கும்ல, அதுகளை என்ன பண்ணது, கிராமத்து வாசிகளோட ஆன்மாக்களை புடுங்கி கொண்டு வந்து இந்த இருள அரக்கனோட வாய்க்குள்ள வந்து போட்டுட்டு போட்டு போகுது. இப்படி ஆன்மாக்களை அது நிறைய சாப்பிட்டதுனால அதோட பவர் கூடி அந்த நீர் சூழ்ச்சியை அப்படியே தகர்த்து எரிந்து கொண்டு இன்னொரு வானத்துல பறந்து வருது. நேரா வந்து ஒரு முட்டு முட்டும் முட்டதுல நம்ம பசங்க அப்படியே வானத்துல பறக்கிறானுங்க. கீழே விழப்போற அந்த சமயம் ரிங்ஸ் வச்சு ஒரு கையை டிராகனை பிடிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோக்கு, இன்னொரு கையை கீழே விழப்போற தன் தங்கச்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. தங்கச்சியும் இன்னொரு கையை பிஸியா இருக்க டிராகனால எதுவும் செய்ய முடியல. ஏன்னா இருள இருக்க டிராகனோட கழுத்தை பிடிச்சான், எதுவும் செய்ய முடியல. ஹீரோவால எதுவும் செய்ய முடியல, ஹீரோவால தங்கச்சியாலையும் எதுவும் செய்ய முடியல. இப்படி கிட்ட
ஆபத்தான சூழ்நிலை. இருள இருக்கேன் சும்மா இருப்பானா, இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு டிராகனோட ஆன்மாவையே அப்படியே முழுங்க பாக்குது. அப்ப கீழே அந்த தாத்தா சொல்றாப்ல, யாரு அந்த வில் வித்தை தாத்தா, அவர் என்ன சொல்றாப்ல, டிராகனோட ஆன்மாவை மட்டும் இருள இருக்கேன் முழுங்கிட்டானா முடிஞ்சு போச்சுமா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் அவங்க கைக்கு போயிடும். டிராகனோட தொண்டையில குறி வச்சு இப்ப நான் போட போறேன்னு சொல்லிட்டு அம்பு விட போக, அதே சமயம் அங்க ஒரு ஜந்து வந்து அந்த தாத்தாவை கொண்டுடுது. இப்போ அந்த இருளக்கனோட தொண்டையில ஏதாவது ஒரு அம்பை விட்டு இறக்கினாதான் டிராகனோட ஆன்மா முழுசா உள்ள இறங்காம காப்பாத்தப்படும். இவன் முழிக்கிறா, ரெண்டே நாள் தான் பிராக்டிக்ஸ், அந்த ரெண்டு நாள் பயிற்சி போதுமானதா கரெக்டா குறிவா தெரியறதுக்கு, அதனாலயே அவளுக்கு பயம், விடுவாளோ என்னவோன்னு தெரியலங்க. அந்த பக்கம் பார்த்தா ரொம்ப அசால்ட்டா தங்கச்சிய ஒரு பக்கம் அட்டாக் பண்ணி அண்ணனை டைவர்ட் பண்ணுது. அந்த பக்கம் டிராகனோட வாய் ரெண்டையும் பிடிச்சு உள்ள இருக்கிற ஆன்மாவை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சோ அப்படின்னு யோசிப்போம். தங்கச்சி கூட என்ன சொல்றா, பேசாம என் கையை விட்டுரு, டிராகனோட ஆன்மா தான் முக்கியம், டிராகனை காப்பாத்து அப்படின்னு கையை விட சொல்லி கெஞ்சுரா. ஆனா நம்ம ஹீரோ 12 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் விட்டுட்டு போயிட்டேன், கை விட்டுட்டு போயிட்டேன், இனி எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை கைவிட மாட்டேன், கையை பிடிச்சுக்கிறான். அந்த ரிங்கோட சக்தி எல்லாம் பயன்படுத்தி இவ விழாம பிடிச்சுக்கிறான். அவ்வளவுதான் சோழி முடிய போதோ அப்படின்னு பார்த்தா எங்க இருந்தோ ஒரு அம்புங்க சும்மா ஸ்வைங்கின்னு வந்து இருள அரக்கனோட கழுத்திலேயே ஒரு குத்து கரெக்டா விழுந்திருக்கு. யாரான்னு போட்டா, வேற யாரு, நம்ம ஃப்ரெண்டி தான். ரெண்டு நாள் பிராக்டிஸ்ல கூட அருமையா கழுத்துல ஒரு ஓட்டையை போட்டா பாருங்க, சிறப்புங்க. அதனால டிராகனோட ஆன்மா திரும்ப டிராகன் கிட்டயே வந்து சேர்ந்துருது. தண்ணியை விட்டு ரொம்ப தூரமா டிராகன் இருக்கிறதுனால அதோட சக்தி கம்மியா வேற இருக்கும். அதனால மேல இருந்து சர்ன்னு தண்ணிக்கு கீழே தண்ணிக்கு பக்கத்துல படு வேகமா வந்துகிட்டு இருக்கு. இருள அரக்கனும் தண்ணிக்கு பக்கத்துல வந்துருவான். கீழே வந்ததுமே அப்படியே சுழல ஆரம்பிக்கிறேங்க, பயங்கரமா சுழல. அந்த சுழற்சிக்கு ஏத்த மாதிரி தண்ணியில ஒரு பெரிய சுழல் உருவாகுது. அந்த சுழலுக்கு மத்தியில இப்ப அந்த இருள அரக்க மாட்டிக்கிட்டு இருக்கான். டிராகனோட சக்தி மட்டும் பத்தாது, நாமளும் ஏதாவது நம்ம பங்குக்கு செய்யணும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பறக்குறாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோ படு வேகமா போய் இருள அரக்கனோட எல்லா அட்டாக்கையும் டிஃபென்ஸ் பண்ணி இன்னும் பக்கத்துல நோக்கி போயிட்டே இருக்கான். அந்த பக்கம் தங்கச்சி என்ன பண்றான்னா, தங்கிட்ட இருக்கிற அந்த சாட்டையை சுழட்டி இருள அரக்கனோட தலையில ஒரு கோரு, இன்னொரு முனை நம்ம டிராகன் பிடிச்சுக்குது. நம்ம ஹீரோவும் பக்கத்துல போய் அப்படியே வானத்துல அண்ணாந்து பறந்து அவனோட அந்த 10 ரிங்ஸையும் அப்படி ஒரு செய்வான் பாருங்க, 10 ரிங்கும் அவன் கையில இருந்து அப்படியே படு வேகமா ஃபோர்ஸா போய் அந்த இருள அரக்கனோட நெஞ்சுக்குள்ளேயே குத்தி உடம்புக்குள்ளேயே அந்த வளையங்கள் போயிடுதுங்க. அதுக்கப்புறம் வானத்துல இருந்து ஏதோ ஒண்ணு பண்ண சும்மா சொல்லு 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 வானத்திலேயே வித்த காட்டி அப்படியே வாங்கி ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அந்த ரிங்கோட பவர்னால அடிச்ச அடியில அந்த இருள அரக்கன் பாடியெல்லாம் அப்படியே செதற ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கப்புறம் புருஷனும் சரி இவங்க சொன்னதெல்லாம் கட்டுக்கதை இல்ல நிஜம் அப்படிங்கறதையே நம்புறாங்க. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு, அந்த ஆபத்துல இருந்து உலகத்தை காப்பாத்துறதுக்காக இந்த சாங்ஷியோட ஹெல்ப்பும் தேவைப்படுதுன்னு அவர் வந்து கேட்க இவரும் ஹெல்ப் பண்றதுக்காக களத்துல இறங்குறாரு. அதோட இந்த பாட்டை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அடுத்த பாட்டு ஒரு 2 வருஷத்துல வந்ததுன்னா அதையும் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.